காலை தலைப்புச் செய்திகள். நிறைவு பெற்றது ஒலிம்பிக்ஸ் போட்டி. தங்கம் உள்ளிட்ட 7 பதக்கங்களை வென்று இந்தியா 48வது இடம். தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு 1 கோடி ரூபாய் பரிசு. சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அறிவிப்பு. புயலை கிளப்பும் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை இன்று வெளியிடுகிறார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். தமிழகத்தில் மேலும் 1956 பேருக்கு கொரோனா பாதிப்பு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தமிழகத்தில் பள்ளிகளை எப்போது திறக்கலாம்? பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இன்று முதல்வருடன் முக்கிய ஆலோசனை. உள்ளாட்சித் தேர்தலின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும், நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தில் 58,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள் நவீனமயமாக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. இன்று முதல் பேராசிரியர்கள் கல்லூரிக்கு வர வேண்டும், உயர்கல்வித்துறை உத்தரவு. பட்டியலின சமூகத்தினரை தவறாக பேசிய நடிகை மீராமித்தூன், 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கொரோனா விதிமுறைகளை மீறியதாக நடிகர் மம்முட்டி உட்பட 300 பேர் மீது வழக்கு பதிவு. கேரள போலீசார் அதிரடி. இன்று முதல் வாரச்சந்தைகள் திறக்க அனுமதி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் ஹிஜாப் அணியாமல் இருந்த இளம் பெண் தாலிபான்களால் சுட்டுக் கொலை. வான்வழி தாக்குதலில் ஈடுபட்ட ஆப்கான் படைகள், 200 தாலிபான்கள் உயிரிழப்பு. கண்ணீருடன் விடைபெற்றார் நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் மெஸ்ஸி. பேச முடியாமல் கண்ணீர் விட்டு அழும் வீடியோ வைரல். தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உட்பட 10 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.